ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாட்னா பைரேட்ஸ் அணியை பற்றின ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோ கபடி லீக் பார்த்தீங்கன்னா 2014 நடந்துகிட்டு இருக்கு. 2016 மட்டும் வந்து 2 போட்டி நடந்துச்சு. ரெண்டுலேயுமே வந்து பாட்னா அணி தான் ஜெயிச்சிருக்காங்க. 2017 பாட்னா அணி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஹேட்ரிக் வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. நடப்பு சாம்பியனாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க. பாட்னா அணியில் வந்து இந்த வருஷம் 2018 சீசனுக்கு எந்தெந்த பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்தீப் நர்வால், ஜெய்தீப், ஜவஹர் தாகர், மணிஷ்குமார் இந்த 4 பிளேயரையும் வந்து ஏலத்தில் விடாமல் ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களோட சேர்த்து வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்வீன் பிர்வால், அரவிந்த் குமார், விஜய் இவங்களாம் வந்து வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர்கள். இவங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா தீபக் நர்வால், விகாஸ் கேல், குல்தீப் சிங், மஞ்சீத், துஷ்கர் பாட்டீல், சுரேந்தர் சிங், இயோம், அனில் பார்க், ஜெய்மின் லீ, விகாஸ் ஜக்லான், விஜய்குமார், ரவீந்தர் குமார் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக வந்து பாட்னா பைரேட்ஸ் அணியில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 வீரர்கள் வந்து இருக்காங்க. நடப்பு சாம்பியனான பாட்னா அணி தான் வந்து இந்த முறையும் வந்து கண்டிப்பாக வந்து கப்பை வின் பண்ணணும் அப்படின்னு பாட்னா அணியோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க. பர்தீப் நர்வாலுக்கு வந்து ரசிகர்கள் வந்து அதிகமான பேர் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாட்னா அணிக்கும் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாட்னா அணி ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.